ஹே காய்ஸ், ஒரு மனுஷன் அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் அவன் அதிகாலையில் செய்கிற செயலும் தான் அன்றைய நாளை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டா உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு முழு நாள் காத்திருக்கும்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் வேணும்னா சிறப்பான காலை பொழுதோடு அந்த நாளை நீங்கள் தொடங்கணும். அதிகாலையில் எழுந்து 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் வாழ்க்கை முறையையும் உங்கள் வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் வேகமாக மாற்றும். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருந்தால் கூட அது எல்லாத்தையும் திரும்ப உருவாக்கிக்க உதவக்கூடிய 6 அதிகாலை பழக்கங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்கொண்டுள்ள சவால்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் சாதிச்சு ஏதோ ஒன்று நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கணும். கடந்த காலத்தில் உங்களை மட்டுப்படுத்தின விஷயங்களில் இருந்து நீங்கள் மீண்டு வரணும். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நம்மளோட கடந்த காலத்தையும் இப்போ நம்ம இருக்கிற சூழல்களையும் பற்றி குறை சொல்கிறதுல எந்த யூஸும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பை உங்களால் மாற்ற முடியும். நம்மளோட கடந்த கால வாழ்க்கையை இப்படி ஆச்சு, தப்பு யார் மேலே இப்படின்லாம் யோசிக்காமல் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வாழ விரும்புகிற வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறது தான் முக்கியம். வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நொடி நம்ம கற்றுக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்குறதுக்கும் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்கிறது தான் உங்கள் வாழ்க்கையோட உச்சக்கட்ட சாகசமாக இருக்கும்னு ஓப்ரா சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை என்ன தருதோ அதை கேள்வி கேட்காம அப்படியே ஏற்றுக்கிட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையிலையும் சரி, நீங்கள் கனவு கண்ட வெற்றியை அடையணும்னா அதுக்காக நீங்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை ஒதுக்கணும். நீங்கள் டெய்லி எப்போ கண் விழிக்கிறீங்க, உங்களோட காலை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட வெற்றி அமையும். உங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த 6 பழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல நீங்கள் காலையில் எழுந்திருக்கணும் இல்லையா? காலையில் நீங்கள் எழுந்திருக்கணும்னா முதல் நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே காலையில் இந்த டைமில் நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட அலாரத்தை நீங்கள் தூங்குகிற இடத்துலருந்து எவ்வளோ தூரத்தில் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திருச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்து இந்த பவர்ஃபுல்லான காலை பழக்கங்களை செய்ய தயாராகிக்கோங்க. முதலாவது பழக்கம் மௌனம். இந்த இறைச்சலான உலகத்தில் மௌனங்கிறது இன்றியமையாத ஒன்றா இருக்குது. இந்த மௌனம் நம்மளை உருவாக்கிக்க கூடியதாக இருக்கணும். இது ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். நீங்கள் உங்களோட மன அழுத்தத்தை உடனடியாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளையும் மௌனத்தோடு தொடங்கணும். அது உங்களுக்கு அமைதியையும் நல்ல தெளிவையும் கொடுக்கும். பல வரலாற்று ஞானிகள் பிரார்த்தனையில் இருந்து தியானம் வர பல விதங்களில் இந்த மௌனத்தோட சக்தியை வெற்றிகரமாக பயன்படுத்தியிருக்காங்க. உங்களோட இலக்குகள் உங்களோட முன்னுரிமைகளில் கவனத்தை நீங்கள் குவிக்கிறதுக்கும் உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் சுய விழிப்புணர்வை அதிகரிக்கிறதுக்கும் மௌனம்தான் சிறந்த வழி. மௌனமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் பண்ணலாம். நீங்கள் மௌனமாக செய்கிற இது எல்லாமே உங்களோட உடலையும் மனசையும் தளர்த்தும், உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தும், நிகழ்காலத்தில் உங்களை இருக்க வைக்கும். இந்த தியானம், மூச்சு பயிற்சி, பிரார்த்தனை இது எல்லாத்தையும் நீங்கள் பெட்ரூம்லேயே செய்யாமல் தனியாக ஒரு ரூமுக்கு வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்கில் மௌனமாக இருக்கிறது அவ்வளோ சாதாரணமாக இருக்காது. நிறைய எண்ணங்கள் உங்களை போட்டு தாக்கும் இல்லையா? நீங்கள் தான் உங்களோட எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட மனசை அமைதியாக மௌனமாக வச்சுருக்கணும். ரெண்டாவது பழக்கம் உறுதிமொழி. உறுதிமொழி அதாவது அஃபர்மேஷன்ஸை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும் போது அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை ஒன்ஸ் உறுதியாயிருச்சுன்னா நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்க தொடங்கும். நீங்கள் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களோட ஆள் மனசில் பதிய வைக்காத வரைக்கும் உங்களால் வெற்றி பெற முடியாது.
நான் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை உங்கள் ஆள் மனசில் உங்களால் விதைக்க முடியும். நான் அதி சிறந்தவன் அப்படின்னு முகமது அலி அடிக்கடி தனக்கு தானே சொல்லிட்டு இருப்பாராம். ஒரு நாள் அவர் அப்படி ஆகவும் செய்தார் இல்லையா. நீங்கள் யாராக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒருவராக ஆகிறதுக்கு எந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் தேவையோ அதை கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் வேகமாக பலனளிக்கணும்னா நீங்கள் அந்த அஃபர்மேஷன்ஸை ஒவ்வொரு டைம் சொல்லும் போதும் உணர்வு பூர்வமாக சொல்லணும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸை எழுதி வச்சு திரும்ப திரும்ப அதை நீங்கள் சொல்லலாம் காலையில். அதே மாதிரி உங்களுக்கு வெற்றியாளராக ஆகணும்னா நீங்கள் வெற்றி சம்மந்தமான அஃபர்மேஷன்ஸை எழுதி வச்சு காலை பொழுதில் திரும்ப திரும்ப அதை சொல்லலாம். எப்பயாவது ஒரு நாள் மட்டும் இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லாமல் தினசரி பழக்கங்களில் ஒன்றா இதை நீங்கள் மாற்றிக்கணும். தினமும் நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்கிறப்ப உங்களுக்குள்ள நம்பிக்கை அதிகமாகி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மூன்றாவது பழக்கம் காட்சிப்படுத்துதல். அதாவது அந்த நாளில் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய வேலைகளுக்கான காட்சிகளை உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் உருவகப்படுத்திக்கிறது. ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அப்படி அதை பார்க்காம அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி அந்த விஷயத்தை பாருங்கன்னு ராபர்ட் கோலியர் சொல்லியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த விஷயங்களை உங்கள் மனசில் கற்பனை காட்சிகளாக பாருங்கள். நம்மளோட சமுதாயத்தில் வெற்றியாளர்களாக வளம் வர்ற பலரும் தங்களோட வெற்றிகளை இந்த காட்சிப்படுத்துதலோட பங்கை வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. அர்னால்டு, வில் ஸ்மித், டைகர் வுட்ஸ் இப்படி நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக டைகர் வுட்ஸ் தன்னோட கோல்ஃப் பந்தை ஒரு குழிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் தன்னோட மனசில் அதை காட்சியாக பார்ப்பாராம். கோல்ஃப் சாம்பியனான ஜாக் நிக்லஸ் அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் அவரோட மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்காம ஒருபோதும் எந்த ஷாட்டையும் அடிச்சதில்லைன்னு சொல்லியிருக்காரு. நான்காவது பழக்கம் உடற்பயிற்சி. நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கலைன்னா நோய்க்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டி வரும்னு ராபின் சர்மா சொல்லியிருக்காரு. உங்களோட தினசரி பழக்கங்களில் உடற்பயிற்சிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்கணும். நீங்கள் டெய்லி காலையில் ஒரு சில நிமிடம் மட்டும் உடற்பயிற்சி செஞ்சால் கூட அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கும், சிந்தனையை மேம்படுத்தும். காலையில் உங்கள் பெட்டிலிருந்து எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செய்கிறது நாள் முழுவதும் உங்கள் ஆற்றலை அதிகமாக வச்சுருக்க உதவும், உங்கள் சிந்தனையையும் தெளிவுபடுத்தும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கணும்னா உடற்பயிற்சியை உங்களோட காலை பழக்கத்தில் சேர்த்துக்கிறது முக்கியம். ஐந்தாவது பழக்கம் புத்தக வாசிப்பு. நம்ம உடலுக்கு உடற்பயிற்சியும் ஆன்மாவுக்கு பிரார்த்தனையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட மனசுக்கு புத்தக வாசிப்பும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பின மாதிரி மாற்றக்கூடிய சக்தி புத்தக வாசிப்புக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்களை ஏற்கனவே சாதித்த சாதனையாளர்களோட புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கலாம். மேலும் உங்களோட அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினச்சாலும் தினமும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதை விளக்கமாக சொல்லக்கூடிய புத்தகங்கள் ஏராளமாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். உங்கள் வாழ்க்கையோட எந்த ஒரு பகுதியிலேயும் நீங்கள் உங்களை மேம்படுத்திக்க நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள ஏதாவது ஒரு புத்தக கடைக்குள்ளே போனாலே போதும். உங்களுக்கு மற்ற புத்தகங்கள் வாசிக்க பிடிக்கலனா கூட ஆன்மீக சம்பந்தமான பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். ஆறாவது பழக்கம் டைரி எழுதுதல். இந்த அதிகாலை பழக்கங்களில் கடைசி பழக்கமான டைரி எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷங்கள் ஒதுக்கலாம். உங்களோட மனசில் ஓடிட்டுருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் எழுத்து வடிவமாக எழுதும் போது அது பெரும் பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தோணக்கூடிய யோசனைகள், நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள், உங்களுக்கு கிடைச்ச வெற்றிகள், புதிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட டைரியில் எழுதலாம். நீங்கள் வருங்காலத்தில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் உங்கள் டைரியில் எழுதலாம். தினமும் நீங்கள் எழுதிட்டு இருக்க டைரியை அந்த வருஷத்தோட இறுதியில் படிக்கும் போது எந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் அந்த வருடத்தில் நம்ம யார் யாரை சந்திச்சிருக்கோம், என்னென்ன சம்பவங்கள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு, என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கோம், எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்றத ரிவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் டைரி எழுதுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 பழக்கங்களையும் அதிகாலையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களை முன்னேற விடாமல் மட்டுப்படுத்தி வச்சிருக்க நம்பிக்கைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆரோக்கியம் மேம்படும், உங்களோட ஃபோக்கஸும் ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி உணர்வோடு இருப்பீங்க. மொத்தத்தில் உங்களோட கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாடியன்சோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.